மட்டக்களப்பு மங்களராம விகாராதிபதி அம்புட்டிய சுமணரத்ன தேரர் தொடர்ச்சியாக பொதுமக்களை அச்சுறுத்தி வரும் நிலையில் காவல்துறையினரும் அதனை கைகட்டி வேடிக்கை பார்ப்பதாக தமிழ்த் தேசிய கூட்டமைப்பின் மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கியன் விசனம் வெளியிட்டுள்ளார். மட்டக்களப்பு மங்களாராம விகாராதிபதி அம்புட்டிய சுமணரத்ன தேரர் மட்டக்களப்பு பட்டிப்பளை பிரதேச செயலகத்தின் பிரதேச செயலாளரின் அறையினை முற்றுகையிட்டு நேற்றைய தினம் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தார். இதன் காரணமாக நேற்றைய தினம் பட்டிப்பளை பிரதேச செயலகத்தின் நடவடிக்கைகள் முற்றாக முடங்கியிருந்தன. பட்டிப்பளை பிரதேச செயலாளர் பிரிவிற்குட்பட்ட கெவிலியாமடு பகுதியில் வன இலக்காகுவதற்கான காணியை விகாரை அமைப்பதற்கு கோரியதாகவும் அதனை வழங்குவதற்கு தனக்கு அதிகாரம் இல்லை என பிரதேச செயலாளர் தெரிவித்ததைத் தொடர்ந்தே இந்த போராட்டத்தினை குறித்த மதகுரு முன்னெடுத்திருந்தார். இந்த நிலையில் இதற்கு கண்டனம் தெரிவித்து வெளியிட்டுள்ள ஊடக அறிக்கையிலேயே ராசமாணிக்கம் சாணக்கியன் இந்த விடயத்தினை குறிப்பிட்டுள்ளார்.